பட் கோத்தகிரி சர்ப்ரைஸ்ட் மீன் தான் சொல்லுவேன். ஸோ ஐம் இன்ட்ரெஸ்டட் அண்ட் லுக்கிங் ஃபார் த ஃபால்ஸ் தான். ஆக்சுவலாக வெஹிக்கிள் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ மிஸ்ட்டு பாருங்க. ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கோத்தகிரியில் டூரிஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது கோத்தகிரி சுற்றி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ வந்து ஊட்டி வந்துருக்கோம். ஸோ ஊட்டியில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, கோத்தகிரியில் அந்தளவுக்கு இல்லை அப்படின்றனால எல்லாமே ஓப்பனில் இருக்கும்னு நம்பி நான் இன்னைக்கு கிளம்புறேன். பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொடநாடு வியூ பாயிண்ட் வந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் க்ளோஸ்ட். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஆக்சுவலாக வந்து. ஸோ இப்போ வந்து ஏன் க்ளோஸ்டுன்னு கேட்டோம், கொரோனாவால் க்ளோஸ்டு அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ். ஸோ சேம் ரெஸ்பான்ஸ், சேம் இது. ஆனால் இங்கே இருக்க லோக்கல்ஸ்ட்டு கேட்டால் அவங்க திறந்துருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக அந்த வியூ பாயிண்ட்லேருந்து இதுதான் தெரியும். ஏன்னா அந்த வியூ பாயிண்டோட ஆங்கிள் வச்சு நான் சொல்கிறேன். அந்த ஆங்கிள்லேருந்து அது மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. டேம் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா பவானிசாகர் டேம். வியூ வந்து நல்லா இருந்திருக்கும் போயிருந்தா, பட் போக முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப்லேயே ஒரு உருப்படியான விஷயம் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேத்ரின் ஃபால்ஸ் வந்து திறந்துருந்தாங்க. நாங்கள் நேராக உள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டூரிஸ்ட்லாம் இல்லை அப்படின்னு நினச்சோன்னே சரி கூட்டியிருக்கு அப்படின்னு நினச்சோம். பட் அது ஓப்பனில் தான் இருக்குது அப்படி தான் நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, இட் வாஸ் ஓப்பன். நான் ரொம்ப பக்கம்தான், வந்து உங்களுக்கு ரொம்ப கிட்டே போக முடியாது. ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாக தான் இருந்தது இந்த இடம். ஸோ வந்து பார்க்குறோம், அட்லீஸ்ட் இதுவாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்குது. அவங்க காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஃபால்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இது வந்து கோத்தகிரி பக்கத்தில், கோத்தகிரி வந்து 6 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ எஸ் கோத்தகிரி வந்து சுவிட்சர்லாண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை செகண்ட் சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அது நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கோத்தகிரி வந்து கண்டுபிடிச்சது வந்து கண்டிப்பாக பிரிட்டிஷ் தான். ஏன்னா நம்ம இந்தியாவில் எல்லா ஹில் ஸ்டேஷனுமே அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஜான் சிலிவியன் அப்படின்றவர் தான் வந்து மேலே போய் இந்த ஹில் ஸ்டேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர். ஜான் சிலிவியன் யாருன்னா, 1818 கோயம்புத்தூரில் வந்து கலெக்டராக இருந்தவர். ஸோ அவர் தான் வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் ஏதாவது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு அசிஸ்டன்ட் வச்சு தேட சொன்னார். அப்படி தேடும் போது கிடச்சது தான் ஊட்டியும் சரி கோத்தகிரியும் சரி. ஸோ இவர் வந்து கோத்தகிரியில் போய் கேம்ப் பண்ணியிருந்தார். அப்போ வந்து தோடா ட்ரைப்ஸில் வந்து இவருக்கு வந்து இடம் கொடுத்து இவருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பங்களாவே அங்கே கட்டினாங்க, இவர் கட்டினார் அங்கே. ஸோ அப்படி கட்டின பிறகு அவர் வந்து அந்த பியூட்டிலாம் பார்த்துட்டு திஸ் இஸ் சிமிலர் டு சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட் பண்ணி அவரோட ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. ஸோ அதுலேருந்து தான் இதை வந்து இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து நானும் ஏன் தேடிட்டு இருந்தேன், அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் கோத்தகிரி. ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த டீ பிளான்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நாங்கள் அப்படியே வாக்கிங் மாதிரி வந்தோம். ஆக்சுவலாக கோத்தகிரி டீ வந்து ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான டீ. ஆக்சுவலாக இங்கே நிறையா டீ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, பட் இப்போ வந்து அலோவ் பண்ணுறதில்ல. சிலது வந்து டூரிஸ்ட்டே வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஊட்டியில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் அலோவ் பண்ணுறது. அது மாதிரி கோத்தகிரிலேயே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் டீமே வந்து இங்கே பார்த்தோம், அந்த ஸ்மெல்லு அவங்க எப்படி எடுக்கிறாங்கலாம் கூட நாங்கள் கேட்டோம். ஸோ அவங்க வந்து அந்த அது என்ன சொல்கிறது கொழுந்தாக இருக்கிற அந்த இலைகள் மட்டும்தான் எடுப்பாங்களாமா. ஸோ அதெல்லாம் எடுத்து அவங்க கொண்டு போவாங்க. ஸோ அவங்க நாங்கள் கேட்டப்போ வந்து ஒரு கிலோ பறித்து கொடுத்தா 35 ருபீஸ் சம்திங் அந்த மாதிரி சொன்னாங்க. 30 ருபீஸோ ஏதோ சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்புறம் அந்த ஒரு மூடையே பார்த்திங்கன்னா 35 கிலோஸ் இருக்குமா, அதை அவங்க பறித்து பறித்து கொடுத்து வண்டியில் ஏற்றி கொண்டு போவாங்க. ஸோ இதுதான் வந்து அங்கே ரெகுலராக நடந்துட்டு இருந்தது. ஸோ நாங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்டோம், அதெல்லாம் அவர் சொன்னார். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நாங்கள் இப்போது திரும்பி வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ ஊட்டி வந்திங்கன்னா கண்டிப்பாக டீ ட்ரை பண்ணோம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வந்தோம். ஸோ அதுமே வந்து கிட்டலாம் போக முடியல. ஆக்சுவலாக அங்கே காலனி பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ அந்த வழி போனால் காலனி ஒரு காலனி தாண்டி போகணும், அது கிட்டே போனோன்னா காலனி பீப்புள் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம போன வரைக்கும் தான் வந்து கவர்மெண்ட்டே வந்து இது பண்ணியிருக்காங்க, பார்த்து மாதிரி போட்டு வியூ பாயிண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்தே கவர்மெண்ட் போர்டெல்லாம் இருந்ததுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம லீகலாகவே போகலாம். நல்லா இருந்தது இந்த மாதிரி, ஆனால் வீட்லேயே இருக்கிறதுக்கு லாக்டவுனில் இதனால தான் இருந்தோம். எல்லாம் கொடைக்கானல் மட்டும்தான் போனது. ஸோ ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. கிளைமேட் அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி வேறு லெவல். இபாஸ் அப்ளை பண்ணுறது ஆஸ் யூஷுவல் தான், கொடைக்கானல் வீடியோ சொன்ன மாதிரி தான், 2-3 டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகும் அந்த மாதிரி தான். பட் இந்த வட்டம் வந்து அந்தளவுக்கு எனக்கு டென்ஷன் ஆகலை. எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆர் செகண்ட் அட்டம் நினைக்கிறேன், அதில் எனக்கு இபாஸ் கிடச்சிருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நீங்களும் இபாஸ்
வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணிட்டு தான் வரணும். இங்கே க்ளீனாக செக் பண்ணுறாங்க, கோத்தகிரி ரூட்டில் வந்தாலும் சரி குன்னூர் ரூட்டில் வந்தாலும் சரி கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வந்துட்டு பார்த்துக்கலான்றதுலாம் வேலைக்கு இல்லை, ஏன்னா நாங்கள் பார்த்துட்டோம், ரொம்ப சீரியஸாக செக் பண்ணுறாங்க. ஸோ வயசு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டாக இருக்கும், ஏன்னா வந்துட்டு அவ்வளோதான், நாங்கள் ரீச் ஆகிடுவோம் இன்னும் ஒரு 2 hours வந்துட்டு மதுரைக்கு ரீச் ஆகிடுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.